ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரியம். வெல்கம் டு பிகேஸ் மோட் வ்ளாக். ஸோ ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லோரும் நல்லபடியாக பத்திரமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கோவிட் சுச்சுவேஷனால கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ என்னடா நீங்களே ஜாக்கிரதையாக சொல்லிட்டு நீ பாட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் ஒர்க் பண்ணுற ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு தான். ஸோ எங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாது, நான் டெய்லி ஃபீல்டுக்கு போய் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் பேசிக் ப்ரிகாஷன் எல்லாமே நான் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்பவுமே மாஸ்க் போட்டுட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் ரெகுலராக வெளியே போயிட்டு வரதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு நான் ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் நான் வெளியே வரேன். பட் ஆனால் நான் இதை மோட்டிவேட் பண்ணல, எல்லோரும் வெளியே வாங்கினா நான் எதையும் மோட்டிவேட் பண்ணல. ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் தப்பாக நினச்சிப்பாங்க, வீடியோ பண்ணுறதுக்காக நான் வெளியே வந்து நினச்சிப்பாங்க. நான் ரெகுலராக வெளியே வந்து தான் ஆகணும், அதுதான் என்னோடய சுச்சுவேஷன். ஸோ அதனால் எனக்கு இது வந்து தப்பாக தெரியல. அதுவும் இல்லாமல் இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்றதுனால நான் பண்ணுறேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒர்க்குக்கு நேற்று காலையில் ஒர்க்குக்கு போகும்போது என்னாச்சுன்னா, மாதாவரம் ஓகே ஒரு மாதாவரத்துலேருந்து அண்ணா நகர் போகணும். ஓகே, ஒரு ஏரியா ஏலேருந்து ஏரியா பிக்கு போகணும். ஸோ இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர். ஸோ இந்த 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சம்பவமாச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங்லேயே வந்து என்னோட வண்டியோட கிளச் கேபிள் கட்டாயிருச்சு. இந்த ஆர்னோட கிளச் கேபிள் தான் கட்டாச்சு. ஸோ கிளச் கேபிள் கட்டானோடனையும் எனக்கு என்ன பண்ணுறது தெரில. என்னோடய சுச்சுவேஷன், நான் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் ஆகணும், எனக்கு டைம் கிடையாது. நான் கிளச்சு இல்லாமலே வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ கிளச் இல்லாமல் எப்படி ஓட்டினேன் அப்படின்னா, வித்தவுட் கிளச்சில் கியர் ஷிஃப்ட் பண்ண முடியும், கியர் ஷிஃப்ட் பண்ணி தான் போனேன், அப்படி தான் போனேன். அண்ட் தென் வண்டியை எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி நியூட்ரல் ஆயிடுச்சுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா கியரில் இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நியூட்ரலில் இருந்து கியரை டப்புன்னு போடவும் முடியாது, மூவிங்கில் இல்லாத வண்டியில் கிளச் இல்லாமல் கியர் போட முடியாது. நான் அதையும் ஓவர் கம் பண்ணேன். அது எப்படின்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய இடத்துல எனக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ நான் அது ஓவர் கம் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளச் கேபிள் கிடைக்கல. எதனால பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சென்னையில் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாக்டவுன் இருக்கிறதுனால 12 மணி வரை தான் கடை இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஒன்று, ரெண்டாவது ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுன் வந்து அவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கடை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. பெட்ரோல் வாங்கியிருக்காரு, பைக் இங்கே இருக்குது. உட்காருண்ணா உட்காருண்ணா. ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ லாக்டவுன் சுச்சுவேஷன்றதுனால பார்த்தீங்கன்னா எந்த கடையுமே கிடையாது. கடை இல்லாததுனால என்னால் வந்து ஃபர்தராக ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காத சூழ்நிலையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் இப்போ ஒரு மேட்ரு. ஸோ செம்ம ஒரு ஸ்மார்ட்டான்னு நானே சொல்லிக்க முடியாது. பட் ஆனால் அது ஒரு ஸ்மார்ட் திங்கிங் தான். வெறும் 30 ரூபா செலவில் நான் கிளச் கேபிள் மாற்றினேன். ஸோ அந்த கிளச் கேபிள் என்ன கேபிள் அது எல்லாத்தையும் நான் இப்போ காட்டுறேன். ஸோ ஒருத்தர் லிஃப்ட் கேட் வந்திருக்காரு, அவரை ட்ராப் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். எங்கே வண்டி எங்க உள்ளே இருக்கா? சரிண்ணா. ஆ ஓகேண்ணா, இருட்டுண்ணா. லிஃப்ட்டு கொடுக்கறது கூட இப்போ இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. சே, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணுறது இல்லீகல்னு சொன்னான். ஆனால் சில இடத்துல நடக்கிற சம்பவங்களும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. லிஃப்ட்டு கொடுத்தவங்க கூப்பிட்டு போயிட்டு போட்டு தள்ளிட்டாங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், பார்த்தோன்னே பகவான் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சம்பவங்களும் நடக்குது. சரி ஓகே, அவுட் ஆஃப் த டாபிக். ஸோ நான் வந்து கிளச் கேபிள் மாற்றினேன். அது கேபிள் ஃபஸ்ட் நான் என்னென்னு சொல்லி காட்டிடுறேன். ஓகே ஒரு நிமிஷம். இந்த கிளச் கேபிள் இருக்குல்ல, இந்த கிளச் கேபிளோட அவுட்டர் சோல் வந்து அது பழைய கேபிள் தான் இருக்குது. உள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங்கை தான் மாற்றிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தெரியுதா உங்களுக்கு? இதை பாருங்கள், ஒரிஜினல் கிளச் கேபிள் இப்படி வராது. ஸோ ஒரிஜினல் கிளச் கேபிள் வந்து ப்ராப்பராக இங்கே வந்து லாக் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவோட கிளச் கேபிள். இந்த கேபிள் வந்து 25 ரூபாவோ 28 ரூபா தான் வரும். ஸோ ஆட்டோவோட கிளச் கேபிள் பார்த்திங்கன்னா செம்ம லென்த்தாக இருக்கும், வண்டியோட லென்த்தாக போச்சு. ஸோ ஆட்டோவோட கிளச் கேபிள், இந்த அவுட்டர் சோல் வந்து பழசு தான். இந்த கிளச் கேபிளில் நான் அப்படியே இப்போ என்னோட ஆட்டோவோட கிளச் கேபிளோட இன்னரை மட்டும் போட்டு இழுத்து, இது பேர் வந்து ஒயர் டைட்னர் சொல்லுவாங்க. ஸோ ஒயர் டைட்னரை போட்டு லாக் பண்ணிட்டேன். இந்த லாக் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க கேபிளை எக்ஸிஸ்டிங் கேபிளை கட் பண்ணிட்டேன். இப்போது இதான் என்னோட வண்டியோட டெம்பரரி கிளச் கேபிள். ஸோ இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் 30 ரூபாவில் நான் டெம்பரரியாக ஒரு கிளச் கேபிள் போட்டிருக்கேன். இப்போ தான் வண்டி இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்டு கடையில் வந்து இப்போ நான் ஸ்பேர் வாங்க சொல்லிட்டேன். ஸோ அவர் வாங்கிட்டாருன்னா அதை நான் மாற்றணும். ஸோ இதுதான் டெம்பரரி கிளச் கேபிள். நீங்கள் இதை எந்த வண்டிக்கு வேணால் பண்ணலாம். இதனால் இதோட லென்த்து வந்து வண்டியோட பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வண்டிக்கு வேணால் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டெம்பரரி கிளச் கேபிள் பண்ணுறது எப்படின்ட்டு. அண்ட் தென் நான் எப்படி கிளச்சு இல்லாமல் வண்டி ஓட்டின்னு போனேன் அப்படின்றத இப்போ காட்ட போகிறேன்.
ஸோ இப்போதைக்கு வண்டியில் கிளச்சு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து கிளச்சு பிடிக்காம தான் இப்போ நான் பண்ணி காட்ட போகிறேன். நான் நேற்று எப்படி ஓட்டினேன் அப்படின்றத அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கிளிப்பு இருக்கும், அதாவது கிளச் கேபிள் கட் ஆகிட்டு நான் ரன்னிங்ல இருந்த கிளிப் இருக்கும், அந்த ஒயர் மாற்றின கிளிப்லாம் கூட நான் ஆட் பண்ணுறேன். சைமன்டேனியஸாக அது நடுவில் நடுவில் வரும், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நான் கிளச் இல்லாமல் எப்படி ஓட்டணும் அப்படின்றத நான் வந்து மேக்ஸிமம் இந்த ஹேண்டில் பரை பிடிக்காமல் ஓட்ட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, நீ கிளச்சு பிடிச்ச ப்ரோ அப்படின்வாங்க. இதை வந்து நான் போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, ஓகேவா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்றப்போ அதை தெரிஞ்சுக்கிறவங்க கிளியராக இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறோம். ஆனால் என் கை வச்சனில் இல்லை, நீ திட்டத்தனமாக கிளச்சை பிடிச்ச அப்படின்னு யாரும் ஆர்கியூ பண்ணுவீங்க. ஸோ அந்த அன்வான்டாக ஆர்கியூமெண்ட் நான் வர விரும்பலை, அதனால் நான் பிடிக்காமே ஓட்டுறேன். ஓ, இது லெஃப்ட் ஸ்டேரிங் கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வண்டியில் நான் மட்டும்தான் இருக்கேன், பின்னாடி இருந்து யாராவது பிடிச்சாங்க கூட சொல்லுவீங்க, ஓகேவா? நான் கையை எங்கேயே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இப்படி வண்டி ஓட்டிட்டு போகும்போது இப்போ நான் கியர் கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்சலரேட்டர் இருக்குல்ல, ஸோ இந்த ஆக்சலரேட்டரில் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்மூத் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சலேட்டரை இப்படி விட்டு பிடிக்கணும் லைட்டாக. இப்படி விட்டு பிடிச்சிங்கன்னா அந்த விட்டு பிடிக்கிற டைம் ஒரு டைம் அந்த கீழே போய் லாக் ஆகிட்டு வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் ஷிஃப்ட் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக வண்டி ஓட்டும் போதே உங்கள் கியர் லீவரில் டாப் கியரில் இருக்கும்போது கியர் லீவரில் காலை வச்சு லைட்டாக ஒரு கியர் கம்மி பண்ணுறதுக்கு அதில் லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க, அழுத்தி வச்சுக்கோங்க. அதை அழுத்த முடியாது, கிளச் பிடிக்காமல் அழுந்தாது. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா அழுத்திக்கிட்டே ஆக்சிலேட்டரை விட்டு பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கியர் டவுன் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப தப்பாக, இது வந்து பண்ணால் கியர் பாக்ஸ் அடி வாங்கும், ஆக்சிலேட்டருக்கு இது சாரி செயின் ஃப்ராக்ட் அடி வாங்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ டே டு டே லைஃப்பில் கியர் கட் அப்படின்ற விஷயத்தில் நம்ம இதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். வண்டியை கியர் கட் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு இது தெரியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ நான் வண்டி இப்போ வந்து 38 போயிட்டுருக்கு, நான் கியர் கம்மி பண்ணுறேன். இப்போ வண்டி நான் நிறுத்தணும், ஸோ கிளச் இல்லாமல் நான் நிப்பாட்டுறேன். இந்த வண்டியில் கியர் இண்டிகேட்டர் கிடையாது, ஸோ நான் காட்ட முடியாது உங்களுக்கு அது எந்த கியரில் இது. இப்போ நான் ஒரு கியரை கம்மி பண்ணுறேன், ஸோ நியூட்ரல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, வண்டி நியூட்ரல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் நியூட்ரல் பண்ணி நிப்பாட்டிட்டேன். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுற பாருங்க. ஓகே, நியூட்ரல்லேருந்து ஃபஸ்ட் செகண்ட் கியர் போயிட்டேன் டேரெக்டாக, நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் கியர் போயிருக்கேன். ஸோ அப்படியே ரன் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஸ்மூத் பாயிண்ட் தான், நான் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதும் இந்த த்ராட்டில் வந்து நான் விட்டு பிடிக்கிறதும் ஒரே டைம் இருக்கும். இப்போ பாருங்க, அடுத்த கியர் ஃபோர்த்து கியர் போயிட்டேன். ஸோ இப்போ அடுத்து ஃபிஃப்த் கியர், அவ்வளோதான். வண்டி இப்போ டாப் கியரில் இருக்குது, போயிட்டே இருக்குது. இப்போ இன்கேஸ் வண்டி ஏதோ குறுக்க வருது அப்படின்னாலும் டப்பு டப்புன்னு கியர் குறைக்க முடியும். இப்போ நான் இப்போ ஃபிஃப்த் கியர்லேருந்து தேர்ட் கியர் கம்மி பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு ஆக்சிலேட்டர் தான் விட்டு பிடிக்கணும். ஃபோர்த்து கியர் வந்துட்டேன், திருப்பி விட்டு பிடிக்கணும். தேர்ட் கியர் வந்துட்டேன், செகண்ட் கியர் வந்துட்டு டயரோட ட்ராக் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ இப்போ நான் செகண்ட் கியரில் இருக்கேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வண்டி ஸ்மூத்தாக போகும். ஸோ இப்போ வந்து நான் யூ டர்ன் பண்ணோம் அப்படின்னா, ஓகே நான் இப்போ யூ டர்ன் பண்ணோம், ஏன்னா இது ஓவர் டிராஃபிக்காக இருக்குது. நான் அன்வான்டாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஸோ இப்போயும் நான் கிளச்சு பிடிக்கலை, எனக்கு கை சப்போர்ட்டுக்காக தான் நாங்கள் வச்சேன். இப்போ ஓகே கியர் மாற்றியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி தான். யாரும் தேவையில்லாமல் இதை ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது என்றைக்காவது ஒரு நாளில் ஒரு நாள் பைக் வச்சுருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிளச் கேபிள் கிடைக்காத டைமில் நைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சமயங்களில் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேக். வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை, ஸோ நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரன் பண்ணுற விஷயம், அதாவது வண்டி ரன்னிங்லேயே இருக்க வண்டியை நீங்கள் கண்டினியூவாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ இன்கேஸ் திடீர்னு சிக்னலோ இல்லை ஏதோ ஒன்று போட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக வண்டியை நிப்பாட்டி ஆகணும். இதுதான் உங்களோட சூழ்நிலை அப்படின்றப்போ இப்போ பாருங்கள், நான் இப்போது நியூட்ரல் பண்ணுறேன், வண்டியை நியூட்ரல் ஆயிடுச்சு. இப்போ வண்டியை நிப்பாட்டியாச்சு. ஆனால் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, வண்டி நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் வண்டியை கிளச்சு பிடிக்காமல் எடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ நான் டைரெக்டாக ஃபஸ்ட்டு கியர் போட்டேன்னா வண்டி ஆஃப் ஆயிரும், வண்டி எதுவுமே பண்ண முடியாது. இது திருப்பி நியூட்ரல் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகுது. கிளச்சு இல்லை, கியர் பட்டினா வண்டி ஸ்டார்ட் ஆகிரும், நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது வண்டியை. இப்போ கிளச் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த வண்டியில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா, ஃபஸ்ட்டு கியரில் இருக்கும் போதும் செல்ஃப் கிராங்க் ஆகும், அதாவது செல்ஃப் வந்து அடிக்க முடியும். ஸோ நான் நேற்று இப்படி தான் நான் சர்வே பண்ணேன். ஸோ இப்போ செல்ஃப் ஒர்க் ஆகலை தெரியுதா, நியூட்ரல் பண்ணிவிட்டு. ஆனால் நேற்று நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுது எனக்கு. நேற்று வந்து என்னென்னா நல்லா இருந்துச்சு, இப்போ எனக்கு அது பண்ண வண்டியில் வர மாட்டேங்குது. மேபி இப்போ கிளச் கேபிள் ஃபுல் டைட் ஆனதுனால எனக்கு அது வரலையான்னு தெரில. என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்து வண்டி கிராங்க் ஆச்சு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா எதுவுமே நம்ப மாட்டாங்க, சொன்னால் வாயில் வடசத்த வேலைக்காகுது. எல்லாமே எவிடன்ஸாக காட்டணும் நம்ம ஆளுங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு, இப்போ நான் காட்டுறேன். ஸோ எப்படி எனக்கு கண்டினியூ வரணாச்சுன்னு, ஃபஸ்ட்டு கியர்லேயே எனக்கு கிராங்க் பண்ணதுனால நான் அப்படியே ரன் பண்ணேன். ஆனால் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, நான் அதை இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். இது எல்லா வண்டிக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். நியூட்ரலில் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வண்டியை இப்போ நீங்கள் தள்ளணும், ஒரு 10 km/h ஸ்பீடு தள்ளினா போதும். சரிதான், நான் இன்னும் கிளச்சே பிடிக்கலங்க, நம்ம இதே மாட்டிங்களே.
10 கிலோமீட்டர் ஸ்பீடு தள்ளிட்டு அப்படியே ஃபஸ்ட் கீரை போட்டு ரன் பண்ணலாம் பார்த்தீங்களா. ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடுக்கு தள்ளிட்டு நீங்கள் ஃபஸ்ட் கீரை போட்டு வண்டியை மூவ் பண்ணலாம், மூவ் ஆகும். திருப்பி நீங்கள் ஃபர்தராக அதே பேட்டர்னை அப்ளை பண்ணலாம். இதை பாருங்க, நான் கண்டினியூ கீர் மாற்றிட்டு தான் இருக்கேன். வண்டி இப்போ தேர்ட் கியரில் போயிட்டுருக்கு, ஃபோர்த்து கியர், ஃபிஃப்த்து. ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் குவிக் ஷிஃப்டர்னு சொல்கிறாங்க. குவிக் ஷிஃப்டர்லாம் வந்து காஸ்ட்லி பைக்கில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து குவிக் ஷிஃப்டர் கூட கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து ஆக்சுவலாக கிளச்லெஸ் கியர், எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ திடீர்னு இப்போ வண்டி வந்துருச்சு, கொடுக்க ஒரு கியர், ரெண்டு கியர், மூணு கியர் கம்மி பண்ணியாச்சு. திருப்பி எடுக்கிறேன், பிக்கப் பண்ணுறேன், கியர் அப், கியர் அப், கியர் அப், அவ்வளோதான். ஃபிஃப்த் கியரில் வண்டி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறுபடியும் நான் வண்டி வேணால் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ கியர் டவுன் பண்ண போகிறேன், 1, 2, 3 நியூட்ரல், நியூட்ரல் ஆயிடுச்சா? ஓகே டன். சரி ஓகே, மறுபடியும் நியூட்ரலில் வண்டி ஸ்டார்ட் பண்ணும். வண்டியை இங்கே பிடிச்சா தள்ளணுமா, அங்கே பிடிச்சா கிளச்சை பிடிச்சிட்டுருவாங்க. மக்களை நம்பவுக்கு எவ்வளோ பண்ண வேண்டியதாக இருக்கு. அத்தில் தள்ளி கீரை போடு, மூவ் பண்ணி போயிட்டே இரு. ஸோ இதுதான் கிளச்சே இல்லாமல் மேனேஜ் பண்ணி ஓட்டுறது எப்படின்னு. இதை வச்சு நீங்கள் எந்த ஊருக்கு வேணால் போகலாம், ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. இப்போவே சொல்லிடுறேன், எஜுகேஷனல் பர்பஸ் ஓன்லி, எமர்ஜென்சி பர்பஸ் ஓன்லி. கிளச்சு பிடிக்காத வண்டியை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். என்னடா ரிஸ்க்குன்னா, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் எதிர்க்க போய் இடிச்சிட மாட்டிங்க இந்த வண்டியில் இப்படி இந்த மாதிரி பண்ணுறதுனால. ஃபைனலாக போய் ஸ்டாப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு சிக்னலில் க்ளோஸ் ரேஞ்சில் ஸ்டாப் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் முன்னாடியே நியூட்ரல் பண்ணலனா வண்டி மூவ் ஆகி எதிர்க்க போகிற வண்டி இடிச்சிடும். அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் தென் பிக்கப் நீங்கள் தள்ளி ஸ்டார்ட் பண்ணும்போது எதிர்க்க போகிறவங்க இடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப எஃபோர்ட் வேஸ்ட் ஆக போகும். எமர்ஜென்சி பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஹேக்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. கிளச் இல்லாத வண்டியில் வேறு ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு எனக்கு சொல்லி கொடுங்க. வேறு ஏதாவது லைஃப் ஹேக்ஸ்லாம் ஏதாவது வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக, நான் எனக்கு தெரிஞ்சது எங்கள் ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, என் க்ளப்பில் இருக்கவங்களுக்கு. வேறு எந்தெந்த ப்ராப்ளத்துலாம் சொல்யூஷன் வேணும் சொல்லுங்கள், அதையும் போடுவோம். லாக்டவுனில் வீட்டில் தான் இருக்கோம், இதெல்லாம் வீடியோவாக பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆல் த டே நான் கிளச்சேலாம் ஓட்ட முடியும். நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுனால வண்டி டேமேஜ் ஆகும்ட்டு. கண்டிப்பாக ஆகாது. நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சலரேஷன் ஸ்மூத்தான பாயிண்ட் ஒன்று இருக்கும், அந்த ஸ்மூத் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் இந்த ஹெல்ப் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்கு என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் பிகேஸ் மோட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சோஷியல் மீடியா பேஜஸில் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ப்ரேம், வெல்கம் டு பிக். போய் தொலையண்டா, இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே, கிறுக்கு மெண்டல் பயலுலா, செத்த பயலுலா.